ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்டர்நேஷனல் கண்டென்ட் நம்ம எப்படி உருவாக்கி போடலாம் தான் பார்க்க போறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல நம்ம ஒரு வீடியோஸ் உருவாக்கி போட போறோம். இந்த வீடியோஸ் நம்ம வந்து லாங் ஃபார்மேட்லையும் போடலாம், ஷார்ட்ஸ் ஃபார்மேட்லையும் போடலாம். பட் இப்போ நம்ம உருவாக்குற வீடியோஸ் போட்டோம்னா, சாட் ஜிபிடியை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஷார்ட்ஸை உருவாக்கலாம்ன்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இந்த சாட் ஜிபிடினா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த சாட் ஜிபிடியை பற்றி ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தி நம்ம எப்படி ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போடலான்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இன்டர்நேஷனல் கண்டென்ட், அதாவது நம்ம இங்கிலீஷ்ல நம்ம வீடியோஸ் போடும்போது நமக்கு வந்து அதிகமான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம்னா, யாரால இங்கிலீஷ்ல வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருக்காங்களோ அவங்களுடைய கண்டென்ட் மட்டும்தான் அதிகமான அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க, நிறைய ஆடியன்ஸ் பார்த்தோம்னா குளோபல் லெவல்ல இருப்பாங்க. நாம நமக்கு தெரிஞ்ச நேட்டிவ் லாங்குவேஜ்ல நம்ம போடும்போது நம்மளுடைய ஆடியன்ஸ்க்குள்ளேயே அந்த வீடியோஸ் வந்து அடங்கிடும். ஸோ அதை தாண்டி அந்த வீடியோஸ் போகாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்கிலீஷ்ல நம்ம ஒரு கண்டென்ட்டை சாட் ஜிபிடியை பயன்படுத்தி உருவாக்கி அதை நம்ம ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் ஜிபிடிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான நீச் என்னன்றதை நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எந்த நீச்சில் நீங்க வந்து வீடியோஸ் போட போறீங்கன்றதை நம்ம முடிவு பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நீச்சலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு நீச்சை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அந்த நீச்சை கொண்டு வந்து நீங்க சாட் ஜிபியில் டைப் பண்ணி அதுக்கான கண்டென்ட் நீங்க உருவாக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மோட்டிவேஷன் சம்பந்தமா ஒரு வீடியோஸ் நான் ரெடி பண்ணி போட போறோம். நீங்களும் உங்களோட நீச்சு கற்று நீங்க வீடியோ சப்மிட் பண்ணி போடுங்க. போட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராம் 512 பார்த்தோம்னா, லாங் ஃபார்மேட்ல போட்டிருந்தாங்கன்னா இந்தியாக்குள்ள யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகும். இதே இன்டர்நேஷனல் கண்டென்ட்ல இவங்க லாங் ஃபார்மேட்ல போட்டிருந்தாங்கன்னா அதுவே இந்த 8200ன்றது செட் ஆகும். பட் ஷார்ட்ஸுக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துக்கிறது எதுவுமே கரெக்டான வேல்யூவே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க லாங் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற அந்த எஸ்டிமேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கணக்கில் வைக்காதீங்க, ஜஸ்ட் நம்மளோட காம்பிடேட்டர் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத மட்டும் நம்ம இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வருவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து எல்லாமே இந்த மோட்டிவேஷன் சம்பந்தமாக வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேனலில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அனலைஸ் பண்ணி பாருங்கள் இவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு சேனல் தான் காமிச்சா, இந்த மாதிரி நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு சேனலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லா சேனல் நம்மளால் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வியூஸை கொண்டு வரணும், நம்ம இங்கிலீஷில் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கான ஒரு கேட்டகரியை நம்ம முடிவு பண்ணியாச்சு, அதாவது மோட்டிவேஷன் சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரி முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி முடிவு பண்ணிங்க. இந்த கேட்டகரியை கொண்டு போயிட்டு தான் நம்ம சாட் ஜிபிடியில் வச்சு நம்ம டைப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டகரியில் நம்ம எப்படி நம்ம சாட் ஜிபிடியில் முழுசாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டாப்பிக்காக போகும். அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோஸ் போகிறேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் உருவாக்கலாம்ன்றத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். சாட் ஜிபிடியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, பட் தெரியாத பிகினர்ஸ் யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி எதுக்குன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் இதுவே உருவாக்கி கொடுத்துரும். நீங்க கேட்கலாம், நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம கூகுளில் டைப் பண்ணல நம்மளுக்கு கிடைச்சிடுமே இது எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு ஹியூமன் சொல்லி வச்சிருந்த அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து காட்டும். பட் சாட் ஜிபிடி அப்படி கிடையாது, ஒரு ரோபோட் மாதிரி. இது என்ன பண்ணணும், 4-5 மனுஷங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கம்பைன் பண்ணி கொண்டு வந்து நம்ம இடத்துல கொடுக்கும். ஸோ கூகுள் வந்து 1% கொடுத்த அந்த டேட்டாவை மட்டும் அப்படியே கொடுத்துரும். பட் சாட் ஜிபிடி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதே ஒரு டேட்டாவை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் உங்களுக்கு பிரச்சனை. பட் சாட் ஜிபிடி 100% அக்யூரேட்டு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஏஐயை பொறுத்த வரைக்கும் இதோட நல்ல பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த சாட் ஜிபிடி வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதால தான் இது வந்து அவ்வளோ பாப்புலராக போயின்னு இருக்கு. இந்த சாட் ஜிபிடியை தவிர்த்து இன்னும் என்னென்ன ஏஐலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட மோட்டிவேஷன் நீச்சுக்கு தேவையான அந்த கண்டென்ட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிடியே கேட்போம். ஸோ அதில் போய் டைப் பண்ணுங்கள், கிவ் மீ மோட்டிவேஷனல் ஐடியாஸ்ன்னு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிவ் மீ மோட்டிவேஷனல் சேனல் ஐடியாஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே அது என்ன பண்ணும், அதுக்கான டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான டேட்டாவை சாட் ஜிபிடியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை இந்த சாட் ஜிபிடி கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்குது. இதை கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதில் கொடுத்துற கண்டென்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு 99% உங்களுக்கு இஷ்யூஸ் வரும், உங்களுக்கு ஆக்சன்ஸ் அப்ரூவலே கிடைக்காது. இதில் கொடுத்துக்கிற இந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு நீங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோ கிரியேட் பண்ணாலும் அதுலேயும் உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் கொடுத்துக்கிறது எல்லாமே வேறத்தரோட கண்டென்ட் தான், அதை கொண்டு போயிட்டு தான் நம்ம வந்து வீடியோஸை மேக் பண்ணி போகிறோம். அப்படி நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடும்போது அதில் வந்து ஒரு சில ப்ராப்பரான விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வெறும் இதில் இருக்கிற கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு பேலன்ஸ் செட் பண்ணி வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ இந்த இதில் பாருங்கள், நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயத்தை இந்த சாட் ஜிபிடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு.
இதை நம்ம ஒவ்வொன்றத்தை மறுபடியும் அனலைஸ் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோட்டிவேஷன் கீழே நம்ம மைக்ரோ நிச்சய தான் எடுத்து நம்ம அதுக்குள்ளேருந்து கூட நம்ம வீடியோ சமேக் பண்ணி போடலாம். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் கொண்டு போய் நம்ம பிளாகில் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வருது, லாங் ஃபார்மட் வீடியோஸில் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வருது சொல்றீங்க. பட் இதை கொண்டு போய்ட்டு நம்ம ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வராது. அது எப்படி நம்ம பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. கீழே உங்களுக்கு இன்னும் டேட்டா வேணும்னா இன்னும் ஆட் மோர் இல்லைனா கிவ் மீ சம்திங் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணவொடனே அதையே புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இதுக்கு தேவையான இருக்கிற அந்த கண்டென்ட் கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடும். நீங்கள் திருப்பி அதை காப்பி பண்ணி ஒரு நோட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ நான் ஆட் மோர்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்குது. இதை கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட் ஜிபிடியில் இதை தவிர நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அதுக்கான ஆன்சர் அது கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா சாட் ஜிபிடி என்கிட்ட இதுக்கான ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிடும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த சாட் ஜிபிடி என்னன்னு தெரியும். ஸோ புதுசாக வரங்க இந்த சாட் ஜிபிடி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட் ஜிபிடி பற்றி இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம பேசவே இல்லை. ஏன்னா அது காரணம் என்னன்னா, நீங்கள் உருவாக்குற கண்டென்ட் எல்லாமே உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஓன் கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஓன் கண்டென்ட்டுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லி உங்களுக்கு குழப்பத்தை நான் விரும்பலை. ஸோ நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான சில ஃபியூச்சர்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ப்ரோ அந்த நீச்சை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இதில் வந்து ரிப்போர்ட்லாம் வச்சு நம்ம எப்படி ஷார்ட்ஸ் மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ்லாம் எதில் மேக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கைன்மாஸ்ட் யூஸ் பண்ணதால் நான் கைன்மாஸ்ட்லேயே பண்ணிப்பேன். நீங்கள் வந்து ஃபிலிமோரோ இல்லை அடோப் எது யூஸ் பண்ணணும் சரி நீங்கள் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு சில அடிஷனலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த canva.com சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இத்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் போயிட்டு கேன்வா டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வரும், அந்த சாஃப்ட்வேரை சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் மொபைல்லையும் இதே மாதிரி பண்ணலாம், கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி நான் சிஸ்டத்தில் பண்ண போகிறேன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் மொபைல் மூலமாக அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் நான் இப்போ பண்ண போகிற கண்டென்ட் நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் மொபைலையும் நீங்கள் கேன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் கிரியேட் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தோம்னா நம்ம என்ன உருவாக்க போகிறோமோ அதுக்கான சஜஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள் பேனர், யூடியூப் தம்ப்நெயில், ப்ரெசன்டேஷன், வீடியோஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூடியூப் ஷார்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே பாருங்கள் இந்த இடத்துல யூடியூப் ஷார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மேலே சர்ச் பண்ணல ஷார்ட்ஸ்னு டைப் பண்ண உடனே அதோட சிம்பிள் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஷார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் கொடுத்தோம் இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ட்ஸுக்கான டெம்ப்ளேட் இந்த இடத்துல வந்துருச்சு. பட் இதெல்லாம் பிளாங்காக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ டெம்ப்ளேட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, மேலே டிசைனை கிளிக் பண்ணி இந்த ப்ரீ டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் நம்ம ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் இந்த இடத்துல மாற்றணும்னா இந்த இடத்துல வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நீச் என்னென்னு பார்த்தோம்னா மோட்டிவேஷன் நீச் தான். ஸோ இந்த இடத்துல நான் மோட்டிவேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். மோட்டிவேஷன் வீடியோ டைப் பண்ண உடனே கீழே பாருங்கள் நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஓட்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்கிற அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸ் எதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்ஸ் இந்த வந்தோடனே இந்த இடத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துருங்க. நம்ம நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம ஷேப்ஸ் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுடைய ஐடியாஸுக்கு போயிடணும். இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் இதை காப்பி பண்ணிக்கணும். திருப்பி இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட் சப்மிட் நீங்கள் ஒன்று கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு, இதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணுவோம் பாருங்க, இந்த இதில் நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்க. இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் ஒரு சில லைனை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டென்ட்டோட ஃபஸ்ட் லைன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டெம்ப்ளேட் நீங்கள் காப்பி பண்ணி பக்கத்தில் வைங்க, மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டூப்ளிகேட் பேஜை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிக் செல்ஃபேருக்கு அப்புறம் என்ன ஒரு தான் திருப்பி நீங்கள் அதை காப்பி பண்ணுங்க. ஓகே, இதை கொஞ்சம் காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டெம்ப்ளேட் டூப்ளிகேட் பண்ணுங்க, சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறத காப்பி பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாட் ஜிபிடியில் கொடுத்துற மாதிரி அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக காப்பி பண்ணி கொண்டு வந்து சிங்கிள் சிங்கிள் ஃப்ரேமாக நீங்கள் உருவாக்கணும். உருவாக்கி தான் நீங்கள் ஃபைனலாக அது ஒரு பெரிய வீடியோ உருவாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணதாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொண்டு போய்ட்டு நீங்கள் வேறு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு பண்ண தந்தாலும் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாலும் நீங்கள் கைன் மாஸ்டர் இல்லை ஃபிலிம் ஒரு அதோட நீங்கள் வச்சு எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எதாவது எலமெண்ட் என்ன ஆட் பண்ணுறது கூட எலமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இல்லைனா உங்களோட லோகோ நீங்கள் இதில் வைக்கணும்னு நினச்சா கூட இந்த அப்லோட கிளிக் பண்ணி உங்கள் லோகோ கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. ஃபைனலாக மேலே இருக்கிற அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா எம்பி ஃபோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எம்பி ஃபோரை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன்வா எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டியூட்டோரியல் போட்டிருக்கோம். இந்த டியூட்டோரியல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஒரு கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கான பர்ஃபெக்டான ஷார்ட்ஸ் வந்து ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சாட் ஜிபிடி பற்றி யாரையான கேட்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.